Okay, classification of polynomials based on number of terms in the polynomial. And the polynomial, ethana terms irukko, adha based panni classification. So I have told you only one term mattum irukalan solirken. If example zero kuda irukalan solirken. Okay, zero is a polynomial. Zero illama vera edhavadhu numbers neenga use pannalam, either in decimal or fraction, neenga endha form la eduthukittalum or number a eduthukittalum adhu or polynomial da. And then ஒரே ஒரு டேர்ம் அது வந்து ஒரு வேரியபிளா நான் எடுத்துக்கிறேன். இப்படி வெறும் x னு நான் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாலினாமியல் தான். அது கூட நீங்க 2x னு வச்சுக்கலாம், இல்ல பிளஸ் 1 நீங்க ஏதாவது ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் வெறும் நான் x னு எழுதினா கூட அது ஒரு பாலினாமியல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 5x அப்படின்னு எழுதுறேன்னா அதுவும் ஒரு பாலினாமியல் தான். அண்ட் தென் x மைனஸ் 7 ஒன்று எழுதுறேன். அண்ட் தென் 6x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 3 அப்படி எழுதுறேன். ஓகே, ஸோ இதுவும் ஒரு பாலினாமியல் தான். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி இதுக்கு நேம் பண்றோம், அந்த டைப்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஜீரோங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜீரோ, இந்த 32, மைனஸ் 32.5, 5x, இது எல்லாத்துலயுமே எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? ஒன்னொன்னுலயும் ஒன் டேர்ம் தான் இருக்கு. ஓகேவா? இதோட ஜென்ரல் கிளாசிபிகேஷன் இதுக்கு பேர் என்னன்னா மோனோ. ஒன்னா மோனோனா ஒன்னு அர்த்தம். மோனோ மியல் பாலினாமியல். பாலினா மெனி அப்படின்னு அர்த்தம். மெனி டேர்ம்ஸ் சேர்ந்து வர்றதுதான் பாலினாமியல். பாலினா மெனி. இங்க நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அதனால இந்த பாலினாமியல் மோனோமியல்னு சொல்றோம். ஓகே மேம். ஓகேவா? இதுல இந்த ஜீரோவுக்கு ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு. இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், ஆனா இது வந்து ஜீரோ இருக்கு இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ பாலினாமியல். அந்த மோனோமியல்ல ஜீரோ என்னன்னு சொல்லுவோம், ஜீரோ பாலினாமியல். அண்ட் தென் வேரியபிள் இல்லாம கான்ஸ்டன்ட் மட்டும் வந்திருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல். தீஸ் ஆர் ஸ்பெசிபிக் நேம்ஸ் ஃபார் தம். வெறும் வேரியபிள் இல்லாம வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்பர் மட்டும் ஒரு டேர்மா வந்திருந்துச்சுன்னா ஒரு பாலினாமியல், தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ 5x இஸ் ஏ மோனோமியல், ஒரே ஒரு டேர்ம். இது மூணுமே மோனோமியல் தான். அது ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷல் கேஸ் ஜஸ்ட் ஜீரோ மட்டும் இருந்ததுன்னா ஜீரோ பாலினாமியல், வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் இருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஓகேவா? அண்ட் தென் ஓகே மேம், x மைனஸ் 7 பாருங்க, ரெண்டு டேர்ம் இருக்கா? எய்தர் பை மைனஸ் ஆர் பிளஸ், இட் ஹேஸ் டு பி ஸ்பிளிட்டட். அப்பதான் அது டேர்ம்ஸ். மல்டிபிளிகேஷன்ல இருந்தா இப்ப 5 இன்டு x எல்லாம் 5 ஒரு டேர்ம், x ஒரு டேர்ம் நம்ம சொல்ல மாட்டோம். டேர்ம்ஸ் எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்றோம், எய்தர் வித் பிளஸ் ஆர் மைனஸ். இங்க மைனஸ் சைனுக்கு அப்புறம் முன்னாடி எக்ஸ் இருக்கு, முன்னாடி 7 இருக்கு, 2 டேர்ம்ஸ் இருக்கு. சோ 2 மீன்ஸ் பை இல்லையா, பை சைக்கிள். ஏன் பை சைக்கிள் சொல்றோம், ரெண்டு வீல் இருக்கு இல்லையா, பை, பைனாலே 2. சோ அப்போ பைனாமியல், மோனோக்கு பதிலா இது பை. சோ பைனாமியல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 6x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 3. ஹியர் வி ஆர் ஹேவிங் 3 டேர்ம்ஸ். So this is called as trinomial. Okay, so classification of polynomial based on number of terms, என்ன பார்த்தோம், monomial, binomial, trinomial. Monomial லே ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் பார்த்துருக்கோம். Only zero ஒரு டேர்மா இருந்த, ஜீரோ டேர்ம் மட்டும் இருக்குன்னா ஜீரோ பாலினாமியல். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் டேர்மா இருக்கு, எந்த வேரியபிள் இல்லாம இருந்தா அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகே, தீஸ் ஆர் த கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்ம இன்னொரு கிளாசிபிகேஷனும் படிப்போம், பேஸ்ட் ஆன் டிகிரி ஆஃப் பாலினாமியலும் ஒன்று படிப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். இது டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை வச்சு மோனோ பை ட்ரைன்னு கிளாஸிஃபை பண்றோம். இதுக்கு மேல அதிகமான டேர்ம்ஸ் போச்சுன்னா அதை தான் ஜென்ரலாக பாலினாமியல்னு சொல்றோம். பாலினா என்ன, மெனி டேர்ம்ஸ். பாலி மீன்ஸ் மெனி டேர்ம்ஸ். ஸோ அதை ஜென்ரலாக பாலினாமியல்னு சொல்லிடுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஒன் டேர்ம், டூ டேர்ம், த்ரீ டேர்ம் இருக்கிறத நம்ம எப்படி நேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா?